Hi friends, welcome to Sumathi's time. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பான்ஜ் எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸு நார்மலாக வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்பான்ஜ் கிடைக்கும். அந்த ஸ்பான்ஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். கேப் ஏதாச்சும் ஒரு பெண்ணோட கேப் வேணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹெட்செட் தேவைப்படும். சிஸ்டர் வேணும். ஹார்ட் லூகன் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹெட்செட் வந்து எடுத்துக்கலாம். ஹெட்செட் எடுத்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை மேல் நோக்கி இழுத்து ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாக சால்டரிங் பண்ணியிருப்பாங்க, அதனால் பார்த்து எடுக்கலாம். இந்த சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது வந்து நமக்கு மைக்கு. கம்பெனி ஹெட்செட் எடுத்திங்கன்னா வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஹெட்செட்டை நீங்கள் 2-in-1 ஹெட்செட் 2-in-1 மைக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மைக்கை மட்டும், ஒரு அந்த பாட்டு கேட்குற இயர்ஃபோனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து காலர் மைக்கே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டவலை வச்சு தொடச்சி வச்சிடலாம் மைக்கை. அப்படின்னா தான் நமக்கு சவுண்டு வந்து கரெக்டாக கிளியராக கேட்கும். ஓகே, நம்ம இப்போ ரெண்டையுமே கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது கூட இந்த மைக்கில் தான். இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பண்ணது நான் இந்த மைக்கில் தான் நான் பேசினேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேப்பில் வந்து சைடாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஒட்டிடலாம் ஹாட் க்ளூ கன்னை வச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை ஒட்டிட்டு நம்ம வந்து மைக்கு மேலே படாமல் வந்து நம்ம ஒட்டணும். மைக் மேலே படாமல் தான் நம்ம ஒட்டணும். மைக் மேலே பட்டுச்சுன்னா நமக்கு சவுண்டு வராது. மைக் மேலே படாமல் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஹார்ட் லூகன் மைக்கில் படவே கூடாது. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், கார்னர்ஸ்லாம் எனக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கலை, அதனால் நான் கார்னர்ஸ் மட்டும் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்பான்ஜ் இருந்துச்சுன்னா ஸ்பான்ஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நமக்கு கரெக்டாக வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்பான்ஜ் எடுத்துக்கலாம். நான் அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து டபுளாக வந்து நீங்கள் மடித்து கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து டபுளாக தான் வைக்கிறேன். டபுளாக மடித்து வச்சால் தான் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஹார்ட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.